2021 தேர்தல் சந்திச்சே ஆகணும்ல, வேற வழியே கிடையாதுல்ல. அப்ப ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை இத்தனை நாள் காத்திருந்தார்கள்? என் கணக்கில் இது செயல்படுத்தவே கூடாது, உங்களுக்கு உரிமை இல்லை. லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கட்டும், கவுன்சிலர் மேயரை வந்து முடிவு செய்யட்டும், திருடனும் சேர்ந்து முடிவு செஞ்சுட்டு என்ன வேல்யூ இது? சமூகத்தை நான் ஏன் ரொம்ப பேசலன்னா என் தொகுதி இல்லை, ஆனா மதுரை வாழும் நபர் என்ற வகையில் நான் அதையும் சொல்றேன். ஏங்க, இது வரலாற்று சிறப்பு மிக்க இடம், ஏற்கனவே உங்களுக்கு வருமானம் வருது, அந்த அளவுக்கு பெரிய இடம் எங்கேயும் கிடையாது. ராணி மங்கம்மை காலத்தில் இருந்த அரண்மனைக்கு இருக்கிற தோட்டமாக இருந்த இடம் இந்த தமுக்கம், அப்படித்தானே? அதான வரலாறு. இதை வந்து நம்ம ஒரு அடையாளமாக வைத்து பல முக்கிய நிகழ்வுகள், இப்போ விடுதலை போரில், அதற்கு பிறகு திராவிட இயக்கத்தில், அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் எத்தனையோ முக்கியமான நிகழ்வுகள் நடந்த இடம், இன்றைக்கு சித்திரை திருவிழா நடக்கக்கூடிய இடம், பல பொருட்காட்சிகள் நடக்கக்கூடிய இடம், கொஞ்சம் இவ்வளோ கட்டி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக ஒரு லங்காக இருந்த இடம், இதில் போய் இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த கன்வென்ஷன் சென்டரை உருவாக்கணும் என்று எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் குழுவோ இல்லை கூட்டமோ நடந்து யார் இந்த கருத்தை கூறி இந்த கோரிக்கையை வைத்து இந்த திட்டம் உருவாக்கினது? நான் நினைச்சேன் இந்த விதிமுறையே கிடையாது, ஆனால் நம்ம சு வெங்கடேசன் எம்பி சொல்றாரு திஷா கமிட்டின்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லி எனக்கே முதல் முதலே அறிமுகப்படுத்தி மாதம் நடந்திருக்கு இந்த கமிட்டி. அப்போ 4 வருஷமா நான் எம்எல்ஏ இருக்கேன், இந்த கமிட்டி ஏன் நடக்கவில்லை? சரி, கவுன்சிலர் இல்லை, சரி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? எங்க, நீங்க சொல்ற மாதிரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் உறுப்பினர்கள் கருத்து கேட்கறதுக்கு விதிமுறையே கிடையாது அப்படின்னு பதில் சொல்ற. எங்க, 5 வருஷம் அரசாங்கம், கரெக்டா? தேர்தல் வந்தே ஆகணும்ல, சட்டமைப்புப்படி என்ன காரணம்? ஏதோ 18 MLA கேஸ், கூதல், 11 ஜட்ஜு, ஸ்பீக்கரு, இன்னைக்கு நாளைக்கு நோட்டீஸ் கொடுப்பேன் கூட, இருக்கிற கூதல்லாம் பண்ணி, இருக்கிற ஒரு என்ன துபாய்க்கர் வேலையெல்லாம் பண்ணி நீடிச்சிட்டாங்க. ஆனா 2021 தேர்தல் சந்திச்சே ஆகணும்ல, வேற வழியே கிடையாதுல்ல. அப்ப ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை இத்தனை நாள் காத்திருந்தார்கள்? ஏன் கடைசி நாட்களில் திடீர் திடீர் என்று அறிவிக்கிறார்கள்? நான் சொல்றேன், இதுல டெண்டர்ல ஊழல் அடிக்கிறதுக்காக தான் அறிவிக்கிறார்கள். ஏன்னா நான் எழுதி கொடுக்குறேன், இன்னைக்கு தோன்றதை ஆரம்பிச்சோ இல்ல அறிவிப்பு போட்டு டெண்டர் விட்டோ 12 மாசத்தில் கட்டி முடிக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை 2021 தேர்தலுக்கு முன்னால் கட்டி முடிக்கவே முடியாது. ஏன் 4 வருஷம் காத்திருந்தாங்க? ஏன் திடீர்னு அறிவிக்கிறாங்க? 3 வருஷம் ப்ராஜெக்டை நான் எடுக்கிறேன்னா நான் என்ன சொல்லணும்? ஒன்று, எனக்கு முக்கியம், அதனால் முதல் 2 வருஷத்துலேயே நான் எடுத்துடுறேன், அப்போ என் 5 வருடம் முடிக்கிறதுக்குள்ளேயே நான் நிரூபிச்சு மக்களிடம் போய் பாருங்க நான் பண்ணிட்டேன், திருப்பி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். தைரியம் இருந்தால் பண்ணியா அந்த மாதிரி இல்லை, நாகரிகம் இருக்கணும். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க அடுத்தாப்புல வர்றவங்க அடுத்த 3 வருஷத்தோட அவங்க யோசிக்கட்டும், எனக்கு தான் முடிய போகுது. அப்ப அந்த தகவலும் தெரிஞ்ச பிறகு ஏன் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கணும்? இது வந்து தவறான காரணத்துக்காக தான் ஆரம்பிது. ஆனாலும் என் தொகுதியா இருந்தா நான் இன்னும் என்ன சொல்றது, ஒரு ஆதாரத்தோடு ஒரு உரிமையோடு பேசியிருப்பேன். என் தொகுதி இல்லை என்றதுனால் நான் ஒரு அளவோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் இது தவறு, இது என் கணக்கில் இது செயல்படுத்தவே கூடாது, உங்களுக்கு உரிமை இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லை, இதெல்லாம் இப்போ செயல்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கும் அரசாங்க ஊழியர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஊழியர்களுக்கு இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஜனநாயக நாட்டில் ஊழியர்கள் ஊழியர்தான், மக்கள் தான் முடிவெடுக்கணும். மக்கள் முடிவெடுக்கணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முடிவெடுக்கணும். காத்துட்டுங்க, 4 மாசம் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கட்டும், கவுன்சிலரும் மேயரை வந்து முடிவு செய்யட்டும், திருடனும் சேர்ந்து முடிவு செஞ்சுட்டு என்ன வேல்யூ இது?